ஹாய், எனது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் நடிகரான தவசி அவர்களை எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழில் வெளிவந்த கிழக்கு சிமை அப்படின்ற படத்தில் நடிக்க ஆரம்பித்த இவர் இப்போ அண்ணாத்தை படம் வரைக்கும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 30 வருடமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்ருக்காரு. இவர் ரொம்ப பரிச்சயமானது எந்த படத்துலன்னு கேட்டிங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் தான். இப்போ இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. ரொம்பவே கம்பீரமான மீசையோடு இருக்கக்கூடிய இவர் இப்போ உருவமே மாறி போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கு பண உதவியும் தேவைப்படுது இந்த நோயிலிருந்து குணமடைகிறதுக்காக. மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் தான் அவர் சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இவர் நடிகர் அப்படின்றதுனால இவரை தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களால முடிஞ்ச உதவிகளை, பண ரீதியான உதவிகளையும் அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி இவரோட லைஃபை நம்ம காப்பாற்றுறதுக்கு உதவி செய்வோம். தவசி அவர்களுடைய நண்பரான சீரியல் ஆக்டர் ஒருவர் அவருக்காக கோரிக்கை கேட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இது. பார்க்கக்கூடியவர் வந்து அன்பு மாமா, கிழக்கு சீமை திரைப்படத்திலிருந்து தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினவர். அதுக்கப்புறம் மாமா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இப்ப இருக்கிற உருவத்துக்கும் அவர் முகத்துக்கு ரொம்ப ஒரு மாற்றம் அறிவி உறவுகளே. வருத்தப்படாத வாலிய சங்கம் திரைப்படத்துல சிவகார்த்தியன் நடிச்சிருப்பாரு. அந்த சூரி, சூரியோட அப்பா மாமா நடிச்சிருப்பாரு. கருப்பை முகக்கணப்பா, மயனுக்கு இது கேட்கிறானப்பா, என்னப்பா கருப்பு மாட்டேங்கிறேன் அப்படின்னு டைலாக் மீச கும்பம் படம். இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த அண்ணாத்தை, அண்ணாத்த திரைப்படம் முதல்ல மாமா நடிச்சிருக்காரு. மாமா கண்கலங்கிறார், உண்மையிலே அறிமுக வேலை. ஒரு நடிகனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, மக்களை பூரம் சிரிக்க வைத்தவர் மாமா தவசி. அவர் உருவமே மாறிடுச்சு. ஏன்னா நான் ஒரு நாடக நடிகர், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். தயவு செய்து மாமாவுக்கு வந்து புற்றுநோய் பிரச்சனை, அவர் கம்பீரமான மீசையோடு அந்த குரலுக்கு மயங்கிறதெல்லாம் கிடையாது. அவ்வளோ அழகாக பேசுவார், சிரிப்பேன் சரி. நிறைய படங்கள் நடிச்சிட்டார். ஆனால் அவங்க வந்து பார்த்தோடனே எனக்கே அறிவு உறவுகளே கண் கலங்குது. ஏன்னா அவர் உருவமே அப்படி மாறிடுச்சு. மனிதனுடைய வாழ்க்கை அப்படிலாம் இருக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தோடனே அதிகமா பயிருங்க. மாமாவுக்கு உங்களால இயன்ற உதவிய செய்யுங்க. எத்தனையோ நடிகர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, தயவு செய்து உதவி செய்யுங்க. நான் ஒரு நாடக நடிகன், ஆனா என்னுடைய சக கலைஞர் மாமா அவ்வளவுதான். ஒரு நல்ல மனிதர், யாரையுமே அன்பா. அப்போ சொல்லுவப்போ என்னப்பா, இந்த பாசம் வந்து எல்லாத்தையும் அமைச்சா இருப்பார். ஆனா அவர் இன்னைக்கு கண் கலங்கி இந்த மருத்துவமனையில் இருக்கும்போது மனசு பார்த்தனே ரொம்ப பதறது. அருமை உறவுகளை எத்தனையோ அதுதான், ஒரே சிரிக்க வைப்போம். தன் உள்ளத்துல கவலை, புற்றுநோயில பாதித்த மாமாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்காரு. மருத்துவ செலவுக்கு இந்த தவறு அறிந்தவன நான் ஓடியாது. ஏன்னா உண்மையிலே பாசம் உள்ள ஒரு மாமா. எத்தனை திரைப்படம் நடிச்சிருக்காரு பாத்தீங்களா. இவர் நல்லா வந்து வருத்தப்பட வழி சொன்ன நிறைய படத்தை அவர் பார்த்துருக்கோம். நல்ல ஒரு பேச்சு திறமை, நல்ல ஒரு நடிப்பு திறமை. அவர் 15 ஆண்டு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை இவருக்கு செய்யுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்க்கறது மூலமா இவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தெரியாதவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ, டேக் கேர்.